உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுவேன். யாராவது லைட்டர் வச்சிருக்கீங்களா? கையா கையா அப்படியே வச்சுக்கோங்க, கையா அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே, நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஜஸ்ட் ஸ்மெல் இட், வாட் ஸ்மெல் யூ ஆர் கோஸ் ஜாஸ்மின். மைண்ட் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம கவிமதிய நாயகன் நம்ம சதீஷ் அண்ணாட்ட பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பலத்தை கதிரி கொடுத்து அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். இந்த மைண்ட் ரீடிங் பற்றி சொன்னோட, உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் மட்டும் போய் நிறையா படத்தில் நிறையா அடித்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமாக எடுக்கணும் உட்காந்துங்க. இதுதான் மறைச்சு வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்துதான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் க்ரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த க்வெஸ்சன்ல ஓகேவா? இந்த தைரியத்தை தான் கண்டிப்பா பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, நினைச்சுக்கிட்டே இருங்க. இமேஜின்ல தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேர் வந்து செகண்ட் லைன்ல எழுதிக்கோங்க. ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா, எழுதிட்டீங்களானே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க, மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி, யாராவது இருப்பாங்க ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க, அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்கண்ணே. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். ஓகேண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க, அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க, கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க, அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க, அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை, மிஸ் ஆயிடும், மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததான் வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்டிங் செஷன்ல இருக்கும். என் கண்ணை பார்த்துங்க, உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம் குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம் குள்ளே போகிறீங்க, ஏடிஎம் கார்டு உள்ள இன்செர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோங்கண்ணே படத்தில். ஓகே, இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது, அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. ரீஎன்ட்ரு பின், இன்னொரு தடவை பின்ன ரீஎன்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து எந்த அளவு கரெக்ட்னு எனக்கு தெரியல, ஒரு சின்ன ஒரு கெஸ்ட்ல தான் எழுதியிருக்கேன். உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு சொல்லுவேன். முன்னாடியே கேட்டல்ல, நீங்க இந்த ஷோ முடிஞ்சாலும் நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின். ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன், விஜய் பாண்டியன். ஏடிஎம் அப்ப காசை வாங்கிட்டு. ஓகே, 4617 பைத்தக்கார். என்ன பார்த்தா இமேஜின் வர வாய்ப்பு இல்ல. என் கண்ணை பாத்துங்க, ரெடி நம்பர் 1, 2 அண்ட் 3.
ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, அந்த நேம் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதுல வந்து லெட்டர் இ இருக்கு, எஸ் ஆன் ஓ ஆன், பெரும்பாலும் எல்லாரோட பேர்லயும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட கிரஷ் பேர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்க தினமலை இருந்து ஒருத்தர் வந்துருக்காரு, அவர் பேர்ல இருக்கு. என்ன மீனாட்சி அண்ணன், அதான் அவங்க நடிகை மீனா. அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க தான் எனக்கு சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்க பேசி வச்சுக்கல. உங்களோட ஃபேவரட் பர்சன், ஓகே, அந்த பர்சனை வந்து நினைச்சுக்கோங்க, நினைச்சிட்டே இருங்க. அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்ல இல்ல இல்ல, அவரும் அவரும் இதே சொன்னாரு, நான் அவரை நினைக்கல, வயசுல அவரும் தப்பா நினைச்சுப்பாருன்னு சொன்னாரு என்னோட ப்ரமோஷன்ல. சரி ஓகே, உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay. Facing the audience. In an imagination, okay, va? Close your eyes. Close your hands. Okay. அண்ணே, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. புஷ்பு. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. Okay. மல்லிகை. In your left hand, you're having some jasmine flowers, okay? Just open your eyes. Just crush it like this. Bring your hand forward. Just smell it. What smell you are? Of course, jasmine. And that's jasmine. Bro, ellar munjli vekki solunga appra ellar arti idu vechittu vandha avana ottu. நீங்க வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் அ சோல், லைக் ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் போது ரெண்டு பேரும் கண்ண கண்ணா பாத்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல. ஆனா ஏய், என்னப்பா இது? ஐ ஹேவ் டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ் ஃபேஸ் டு ஃபேஸ். Okay, without blinking your eyes, you have to face him, okay? Look at his eyes. Ready, number 1, 2, and 3. அப்படியே இருங்க. அங்கே பார்த்துங்கண்ணே, ஸ்மைலிங்காக இருக்கீங்க. Okay. Facing the audience. ரெண்டு பேரும். Yeah, yeah, you can face the audience. Yeah, towards. நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. Just turn front. Okay, on the count of 3. நான் வந்து உங்க ரெண்டு பேரோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போறேன். கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து எங்க இடத்துல டச் பண்ணுவேன். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் யூ ஹேவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், ஐம் கோனா டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்டு. ஓகே, யா, ஒன்லி ஃபேஸ், ஒன்லி ஃபேஸ். கவலைப்படாதீங்க. ஓகே, இன் யுவர் ஃபேஸ் ஐம் கோனா டச் சம்வேர் வித் மை கார்டு. யூ ஹேவ் டு கீப் யுவர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப். காட் இட்? ஓகே, யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ்.
க்ளோஸ் யுவர் ஐஸ்னா. ஓகே, ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ். ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க. ஓகே, ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம். அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். த க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங்? நோ, யூ டிட் ஃபீல் சம்திங். டிட் யூ ஃபீல் எனி டச் இன் யுவர் ஃபேஸ்? யூ டச் மை நோஸ். ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க, டச் மை நோஸ். நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். ஐயோ, ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது. ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ், ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி. அவரோட நோஸ் தான் வந்து கார்டு வச்சு டச் பண்ணேன், பட் ஷி ஃபெல் த டச். டிட் யூ ஃபீல் த டச்? வேர் எக்ஸாக்ட்லி? ஹியர், ரைட் வித் த கார்டு. ஓகே, யூ கேன் கிவ் ஹர் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். எஸ் எஸ் எஸ். அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது. அது ஏன் அவளுக்கு? ஏன்னா அவன தொட்டது அவனே. இந்த மாதிரி படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார்? டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது. இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா? மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு. இப்போ நீங்க நல்லா பண்ணீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையும் கூட. ஓகே ப்ரோ, உண்மையிலேயே செம்ம ப்ரோ. நான் பார்க்கல, பட் சூப்பர், தேங்க் யூ. ஆமா, கீழே வச்சிருங்க. ஆனா உங்களோட ரெண்டு கையை நீட்டிக்கோங்க. இல்ல 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 இல்லண்ணா. ஓகே, கண்ணை கண்ணை திறந்துக்கோங்க. வேணா கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க. யூ பிளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஓகே, அண்ணா கையா கையை அப்படியே வச்சுக்கோங்க. கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சு ஆசையா இருந்தாரு. அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா மேம்? அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணேனோ நோஸ்ல ஃபீல் ஆச்சு. பர்ன் ஆனானோ அவர் பயந்துட்டாரு. அங்க ஃபயர் பண்ணேனோ இங்க ஃபயர் ஆச்சு. சரி, ஓகே, இப்ப திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாத்துக்கங்க. ரெடி, நம்பர் 1 2 and 3 அப்படியே இருங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க and back to normal. thank you so much. பிரஸ்மீட் நல்லா இருக்கே. நன்றி நன்றி நன்றி.